ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மூணு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நத்திங் ஃபோன் 2 பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சம்மரில் 2023 அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு சில அஃபீஷியல் இமேஜும் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இது 100% கன்ஃபார்ம் தான். அதோட ஸ்பெக் டீட்டெயில்ஸ் என்ன, எப்போ லான்ச் ஆகும், என்ன ஏதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் செக்மெண்ட்டில் எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் ஆஃபரில் இருக்குது அப்படின்றத பார்த்துருந்தோம். இந்த வட்டம் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல், ஒரு என்ன சொல், ஒரு கண்டென்ட் கிரியேட்டராகவும் சரி, ஒரு கேமிங் ரிலேட்டடாகவும் சரி, எல்லா விதத்துலேயும் ஒரு டாப் லெவலில் இருக்கும்ல, அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஆஃபர் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஷோமி டிவைஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போது. ஃபஸ்ட்டு இந்த ஆஃபர் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம், ஏன்னா கொஞ்ச நாள் முடிஞ்சிடும். ஏன்னா இன்றைக்கி 4ஆம் தேதி. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே ப்ளஸ் மெம்பருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதை பற்றி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்டுன்னே சொல்லி பார்த்தீங்கன்னா அமேசானில் ஒரு டேப்லேஷன்ன்றது போட்டு வச்சுருக்கானுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேலக்ஸி S22 Ultra 5G ஸ்மார்ட் ஃபோன் போன வருஷத்தோட ஒரு டாப் ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனே சொல்லலாம். இந்த வருஷம் S23 Ultra வந்துருச்சு. ஸோ இதை பற்றி சொல்லணும் அவசியம் இல்லை. நானே பார்த்தீங்கன்னா பர்சனலாக யூஸ் பண்ணி என்னோடய ஐஃபோன் கூடலாம் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கும் சரி, அந்த டிஸ்பிளே மல்டிமீடியா கன்செப்ட்ஸுக்கும் சரி, ஒரு டாப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன். ஆனால் என்ன ரேட்டு கூட, ஆனால் செகண்ட்ஸில் 75 கிடைக்கும். புதுசாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்க்ளூடிங் ஆல் ஆஃபரை சேர்த்தின்னு வச்சுக்கோங்களேன், 94,999 ரூபா. ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 130,000 ரூபா. உங்களுக்கு 30,000 ரூபா மைனஸ் ஆகிட்டு ஒரு 95,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அவன் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 95,000 ரூபாய்க்கு S22 Ultra பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக ஒன் ப்ளஸோட 10T 5G ஸ்மார்ட் ஃபோன், இதோட எக்ஸ்க்ளூசிவாக இப்போ ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49,000 ரூபா. ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா. ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1, அதுக்கப்புறம் 6.7 inch கேன் ஆம்லோட் டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, அப்படி இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க, மெயினாக இதை புஷ் பண்ணி வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெக்னோவோட பேண்டம் V Fold 5G. ஃபோல்டபுள் டிவைஸ்னாலே எல்லாருக்கும் டக்குன்னு சாம்சங் தான் வரும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 88,000 ரூபா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் ப்ரைஸு. நார்மல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 110,000 ரூபா. ஸோ இது வந்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே போனாலே நம்ம ஒரு பிராண்ட் வேல்யூன்றதை மைண்டில் திங்க் பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்போ டெக்னோ, அதுவும் ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் ஃபஸ்ட் டைமாக கொண்டு வராங்கன்றப்ப இதையும் டீலில் விட்டுருங்க, வேணாம். ஷோமியோட 12 Pro 5G இது தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். 42,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ், ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45-47 லான்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா 50 கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனு நீங்கள் புதுசாக வாங்கணும் அப்படின்னா இதில் என்னென்ன நல்லா சொல்லி ஆல்ரெடி டெடிக்கேட்டடாகவே நம்ம சேனலில் வீடியோன்றது போட்டிருக்கேன். கேமரா டே டயத்தில் பக்காவாக இருக்கும். லோ நைட்டில் அந்த நைட் சைட் ஃபோட்டோஸும் சூப்பராக இருக்கும். வீடியோகிராஃபியும் பார்த்தீங்கன்னா நைட் டயத்தில் யூஸ் பண்ணலாம். ஆனால் டிஸ்பிளே, ஆடியோ, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நண்பா. இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் தாராளமாக. அடுத்தபடியாக IQ 9 Pro 5G, இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிடரபிள் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஒரு ஒரிஜினல் ப்ரைஸ் பார்க்கும்போது லான்ச் ஆகும்போது 74,000 ரூபாய் என்னமோ லான்ச் பண்ணானுங்க. இப்போ எக்ஸ்க்ளூசிவாக இந்த இன்க்ளூடிங் ஆல் ஆஃபர்லாம் சேர்த்தா 43,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1, 8+ Gen 1 கிடையாது, 8 Gen 1. 120W சார்ஜிங், 50 MAH கிம்பலைஸ்டு கேமரான்றது கொடுத்துருக்கதா சொல்லுவாங்க. ஆனால் வீடியோ எடுக்கும் ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஷோமி 12 Pro இந்த 9 Pro வேணால் ஒரு கம்பேர் பண்ணி நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. நோக்கியாவோட X30, இதை நான் என்னத்த சொல்கிறது, அதை வேறு 35,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கானுங்க. ஆகாவோகன்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அது டீலில் விடுங்க. இப்போ லேட்டஸ்ட் இந்த வருஷத்தோட ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 85-87 ஆஃபர் ஈஃபர் எல்லாம் யூஸ் பண்ணால் 75 ஆக முடியும். இப்போ வந்து அவங்க இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர்லாம் மென்ஷன் பண்ணல. 70,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா டேரக்ட் வரும். அது போக நம்ம கார்டு கீடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 70,000 ரூபாய்க்கு வாங்கலாம். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, கைக்கு அடக்கமாகவும் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், டிஸ்பிளே கிளாரிட்டி நல்லாயிருக்கும். அந்த சாம்சங்கோட அந்த எக்கோ சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சாம்சங் வாட்ச், சாம்சங் லேப்டாப் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஷோமியோட 13 Pro 5G, இது நான் முன்னாடியே சொல்லியிருந்தது தான், 80,000 ரூபாய்க்கிட்ட இருக்குது இன்க்ளூடிங் ஆல் ஆஃபர்லாம் சேர்த்தா. இதுவுமே உங்களோட ஓன் டிசிஷன் தான் நம்ப. அப்புறம் பேண்டம் X2, அதுவும் பார்த்தீங்கன்னா வேலைக்காகாது. S23 Ultra, இது வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபா ஆஃபர் டயத்தில். நார்மல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
135,000-40,000 என்னமோ வரும். பட் இது உங்களோட ஓன் ஆப்ஷன், இவ்வளோ காசு கொடுத்து வாங்கலாம், ஒர்த்துக்க தான், ஆனால் ரேட்டை பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம நத்திங் ஃபோன் டூவோட அஃபீஷியல் ஒரு இமேஜ்ன்றது வந்திருக்கு. வழக்கம் போல் பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் பாடி கொடுப்பாங்க, அந்த கிளிம்ஸ் லைட்டாக அந்த எல்இடி ஸ்ட்ரிப் லைட் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வரும், நம்ம கால் வரும்போது எல்லாமே வரும். இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் இண்டிகேஷன் லைட்டுன்றது இருக்குது, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அலாட் ஸ்லைடர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அது அப்படின்றது தான் எனக்கும் தெரியலை. ஒருவேளை ஒன் ப்ளஸ் தானே, ஒன் ப்ளஸோட சிஓ இருந்தாலும் வெளியே இருந்தார், அலாட் சைடு நீ சைலன்ஸ்னால கொடுப்பேன், நான் ஃபோனுக்கு பின்னாடி கொடுக்குறேன்டா, அப்படி கிளிம்சஸ் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி, அது என்ன ஏதுன்றது ஒன்றும் புரியல. ஆனால் ஒரு அலாட் ஸ்லைடர் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பட்டன்றது கொடுத்துருக்காங்க, அது என்ன ஃபங்க்ஷன் ஏதுன்றது லான்ச் ஆகும்போது தான் தெரியும். இது சம்மர், ஏன்னா இதுதான் சம்மர், ஏப்ரல் மே தான் சம்மர், இதுக்கப்புறம் என்னடா சம்மருன்றத வார்த்தையை போகிறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு மாதத்தில் ஜூன் ஜூலையில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துடும். ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 ப்ராசரோட நல்ல ஒரு கேமரா, 5000 mAh பேட்டரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, என்னன்றதை பொறுமையாக பார்ப்போம், ஆனால் வரது உறுதி நண்பா. அடுத்தபடியாக இந்த ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் 3rd generation ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் 19,000 ரூபான்னு போட்டு வச்சுருக்கானுங்க. ஆனால் அது என்ன சொல்கிறது, என்ன கார்டு ஆஃபரு, எப்போ லைவில் இருக்கா, என்ன ஏதும் ஒன்றுன்றது. ஆனால் 19,000 ஏர்பாட்ஸில் 3rd generation உண்மையிலே ஒர்த்து தான், ஆனால் அது ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஷோமியோட 13 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஊர்லேயும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஒன்று, மேட் க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இருந்துச்சு. இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ப்ளூ எல்லோ. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சும் பிடிச்சிருக்கு, எல்லோவும் பிடிச்சிருக்கு. எல்லோ பொதுவாகவே இந்த ஃபோனாக இருக்கட்டும், பைக்கோட டேங்காக இருக்கட்டும், அதிலெல்லாம் காட்டும் போது ஒரு தனி ஃபீல் இருக்குது. அப்பாச்சியில் ஒரு எல்லோ கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. வண்டி எங்கிட்ட போச்சுன்னா அப்படியே கண்ணை பறிக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த எல்லோ கலர் பேக் ஸ்கின்னுமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஆரஞ்சு கலருமே நல்லா இருக்கும். அதனால தான் என்னோடய 1+70 பேக்கில் வந்து ஆரஞ்சு கலரில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒட்டியிருப்பேன். ஸோ நல்லாயிருக்கு கலர், அதுவும் அந்த லெதர் டோனில் பார்த்தீங்கன்னா இருக்கும், கையில் அப்படிங்கும்போது இருக்கும். ஸோ இதுதான் நண்பா இன்றைக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ மேற்கொண்டு எதுவும் ஆஃபர் கீஃபர் வருதா, ப்ரைஸ் எதுவும் மாற்றுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கம்யூனிட்டிலையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ போஸ்ட்ன்றது போடுறேன், மறக்காமல் அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.